இந்த நாளை இப்போ ஒரு காணொலியில் வந்து சந்திக்கிறோம். இந்த காணொலியில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்றைய தினம் வந்து கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி இம்மண்ணுக்காக போராடி தம் உயிரை மாய்த்து கொண்ட அனைத்து மாவீரர்களுக்கான தினமாக கார்த்திகை 27ஆம் தேதி இன்று உலக தமிழர்களால் நினைவு கூறப்பட்டு வருகின்றது. எனவே இந்த நினைவுகூறலானது பல்வேறுபட்ட மாவீரர் துயிலும் இல்லங்களில் இன்னும் சில நேரங்களில் ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த வகையிலே பொதுக்குடியிருப்பு தேராவில் பகுதியில் மாவீரர் துயிலும் இல்லத்தில் இந்நிகழ்வானது ஆரம்பமாக இருக்கின்றது. எனவே இந்த நிகழ்வினை தற்போது நீங்கள் BK FM BTK சேனலூடாக பார்வையிட முடியும். தற்போது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நான் இப்போ வந்து நிற்கிறேன் தேராவில் மாவீரர் துயிலும் இல்லத்தில். தற்போது நேரம் வந்து 5:50, சரியாக 6:05 இந்த நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றது. எனவே நாங்கள் உள்புறம் சென்று இந்த நிகழ்வுகளை வந்து பார்வையிடுவோம். நிகழ்வுகள் ஆரம்பமாகும். தொடர்ந்து 1 மணித்துளி நினைவொளி எழுப்புதல், சரியாக 6:30 அகவணக்கம், 1 மணித்துளி அகவணக்கத்துடன் தொடர்ந்து 6:00 பொதுச்சுடர் ஏற்றப்படும். இவ்வளவுக்கு அமைவாக நிகழ்வுகள் ஆரம்பமாகும். ஆலயங்கள் தேவாலயங்களில் இப்பொழுது நினைவொளி எழுப்பப்படும். மாவீரர்களுக்காகவும் இதுவரை உரிமை போரிலே கொல்லப்பட்ட பொதுமக்களுக்குமாக 1 மணித்துளி அகவணக்கம் செலுத்துவோமாக. நிறைவு செய்து கொண்டு 2023ஆம் ஆண்டு தேசிய மாவீரர் நாள் தேராவில் மாவீரர் துயிலும் இல்லத்தில் தற்பொழுது பொதுச்சுடர் ஏற்றப்படுகின்றது. பொதுச்சுடரினை எல்லைப்படை வீரரும் 3 மாவீரர்களுடைய தாயாருமான ஜோசப் முனியம்மா அவர்கள் இப்பொழுது பொதுச்சுடர் ஏற்றி வைப்பார்.
ஆண்டு